நீங்க இப்ப கேட்க போகிற கீர்த்தனை பாடல் தேவ தேவனே யெகோவா என் ஜீவனே என்கின்ற வேதநாயகம் சாஸ்திரியார் எழுதின பாடல். அந்த பாடலை கேட்பதற்கு முன்பதாக என் பின்னால பாக்குறீங்க பாத்தீங்களா, மிக அழகான கம்பீரமாக இருக்கின்ற சிலுவை, அதற்கீழாக ஒரு பாறை, அதற்கு பின்பதாக தரங்கம்பாடி, நாகப்பட்டினம் மாவட்டம் தரங்கம்பாடியில் காணப்படுகின்ற கடற்கரை. இது ஒரு சரித்திர புகழ் வாய்ந்த அல்லது பாரம்பரியமிக்க ஒரு இடங்க. ஒரு 2 நிமிஷம் அதை பற்றி நான் சொல்லிட்டு அப்புறம் இந்த பாடலை பற்றி ஒரு சின்ன 1 நிமிஷம் ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கலாம்னு சொல்லியிருக்கிறேன். இந்த கடற்கரையில் தான் கிட்டத்தட்ட 300 வருஷத்துக்கு முன்னதாக 1706 ஜூலை 9 ஒரு கப்பல் வந்து இறங்குச்சு. அந்த கப்பலுடைய பெயர் வந்து சோஃபியா ஹெல்விகா. அநேகர் இறங்கினாங்க, அதில் 2 முக்கியமான பேர். ஜெர்மனி நாட்டிலிருந்து பர்த்தலமேயோஸ் ஜீகன் பால்க் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பரிசுத்தவான், அடுத்தது அவருடைய நண்பர் ஹென்ரி புளுச்சோ, 2 பேர் இங்கே தான் இறங்கினாங்க. அப்போ இந்த இடத்துல டென்மார்க் கவர்னர், டானிஷ் கவர்னர் ஒருத்தர் இருந்தார், அவர் பேர் ஹாசியஸ். அந்த ஹாசியஸ் அங்கு காணப்பட்ட மற்றவர்கள்லாம் அவரை ஒரு ஒற்றனாக, ஒரு ஸ்பையாக அவங்க தவறாய் புரிந்து கொண்டு பழி சுமத்தி இதே இடத்துல சுடுமணலில் ஜெர்மனி நாட்டிலேருந்து வந்த அந்த 2 பேரையும் வெறும் காலில் வைத்து காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அந்த ஜூலை மாதம் இருக்கிற வெயில் பாருங்க, அனல் தகிக்கின்ற இடத்துல காலையிலேருந்து மாலை வரை அவங்க சித்திரவதைப்படுத்துனாங்க, கொடுமைப்படுத்துனாங்க. அதை குறித்து 2 பேரும் கவலைப்படலை, வேதனைப்படலை, தாங்கள் வந்த நோக்கத்தை நிறைவேற்றி முடித்தார்கள் அந்த வாலிபர்கள். அந்த ஒரு அருமையான இடம் தான் இந்த இடம். இது எங்கே இருக்குன்னா நாகப்பட்டினம் மாவட்டம் தரங்கம்பாடி கடற்கரையிலே காணப்படுகின்ற இடம். 2 பேர் நின்னாங்க, மறுபடியும் சொல்கிறேன், அவங்க பேர் பர்த்தலமேயோஸ் ஜீகன் பால்க், ஹென்ரி புளுச்சோ. வந்து இறங்கிய வருடம் 1706 ஜூலை 9. சரி, இந்த பாடல் தேவ தேவனே யெகோவா என் ஜீவனே என்ற பாடலை முதலாவது வேதநாயகம் சாஸ்திரியார் எழுதுறான்னு சொல்லி சொன்னேன். அவர் தன்னுடைய 37வது வயசில் இந்த பாட்டை எழுதினதாக ரெக்கார்டு இருக்கிறதுங்க. 26 வகையான கிறிஸ்துவின் அடையாளங்களை அவர் வேதநாயகம் சாஸ்திரியார் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு இந்த பாட்டில். நமது நாட்டில் சொல்லுவாங்க 33 கோடி தேவர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லி. அந்த 33 கோடி தேவர்களில் ஒருவராக இயேசு கிறிஸ்து இருந்து போகட்டும் என்று சொல்கின்ற அந்த மனப்பான்மையுள்ளவர்கள் மத்தியிலே இயேசுவே தேவர்களுக்கெல்லாம் தேவன், தேவ தேவன் என்று சொல்லி இந்த அருமையான கீர்த்தனையை பாடியிருக்கிறார். இன்னொரு சிறப்பு என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, யெகோவா என்று இந்த பாடலை தொடங்குகிறார், முடிக்கிறப்ப அவர்தான் கிறிஸ்து என்று சொல்லி ரொம்ப அழகாக முடிக்கிறார் இந்த அழகான கீர்த்தனை பாடலில். இந்த கீர்த்தனை பாடலை துசாபந்தி ராகம் ரூபக தாளத்தில் முதலாம் வேதநாயகம் சாஸ்திரியார் ஏற்றிருக்கிறாருங்க. இந்த பாடலை சாஸ்திரியார் சாரால் மார்ட்டின் தனக்கே உரிய ராகத்தில் இப்போ பாட நம்ம கேட்போம். தேவனே யெகோவாவாயின் ஜீவனே, யெகோவாவாயின் ஜீவனே, தேவ தேவனே யெகோவாவாயின் ஜீவனே, யெகோவாவாயின் ஜீவனே, காவல குபதேசனே கன பாவிகட்கதினேசனே, காவல குபதேசனே கன பாவிகட்கதினேசனே, உயர்கத்தனே மகத்துவ ராஜ கிறிஸ்துவாகிய தேவ தேவனே யெகோவாவாயின் ஜீவனே, யெகோவாவாயின் ஜீவனே. தந்தைய தர
தரவந்தவ பசுமந்தையுடுப்பினோதவா கதி தந்தவா சொல்லு வந்தவாமை சிறந்தவாவின் எழுந்தவா திவ்ய தேவ தேவனே எகோவாவாயின் ஜீவனே எகோவாவாயின் ஜீவனே வாசனே யுத குல தவிதுராசனே யுத குல தவிதுராசனே நித்திய நேசனே அடியவர் நிலமை ஈசனே அடியவர் நிலமை ஈசனே பக்தருக்கு உபகாரனே வள பெத்தலை கதிகாரனே பக்தருக்கு உபகாரனே வள பெத்தலை கதிகாரனே கனபாரனே அதிதீரனே நல் உதாரணே பல வீரனே திவ்ய தேவ தேவனே யெகோவாவாயின் ஜீவனே யெகோவாவாயின் ஜீவனே நாடவே அன்னை மாறி மாது நாடவே அன்னை மாறி மாது நாடவே நீத தேடவே இடையரும் பாதை கூடவே இடையரும் பாதை கூடவே வேத நாயகன் பாடவே கனபூத குழிகள் ஓடவே வேத நாயகன் பாடவே கனபூத குழிகள் ஓடவே ஒளி மீட்டவே வழி கட்டவே மறை தீட்டவே வரு தெய்வ தேவனே யெகோவாவாயின் ஜீவனே யெகோவாவாயின் ஜீவனே தேவ தேவனே யெகோவாவாயின் ஜீவனே யெகோவாவாயின் ஜீவனே